வியூவர்ஸ், இது உங்கள் ஃபேவரட் மீள் பார்வை சேனலின் திரை முன்னோட்டம். திரை முன்னோட்டம் இன்னைக்கு எபிசோடில் இந்த ஜூலை மாதத்தில் தியேட்டரிக்கல் அண்ட் ஓடிடியில் அப்கமிங் மூவிஸ் வர இருக்கிற படங்களோட முன்னோட்டத்தை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல ஜூலை மாதம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற படங்களோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஜூலை 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 3 லோ பட்ஜெட் படங்கள் ரிலீஸ் ஆகுது. முற்றிலும் புதுமுக நடிகர்கள் நடித்து புதுமுக இயக்குனர் இயக்கிய யமகாதகன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அதனைத் தொடர்ந்து நானும் ஒரு அழகி அப்படிங்கிற இன்னொரு மினிமம் பட்ஜெட் படமும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துலேயும் முற்றிலும் புதியவர்களே நடிச்சிருக்காங்க, புதிய இயக்குனர் இயக்கியிருக்காரு. அடுத்ததாக ஜூலை 5ஆம் தேதி சோனியா அகர்வால் புதுமுக இயக்குனர் டைரக்ஷனில் நடிச்சிருக்க படம் தான் 7G. இந்த படம் 5ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. இதற்கு அடுத்த வாரம் அதாவது ஜூலை 12ஆம் தேதி ஒரு பிக் ரிலீஸ் இருக்குது. கமல் சங்கர் கூட்டணியில் லைகா தயாரிப்பில் உருவாகி இருக்கிற இந்தியன் 2 படம் தான் வெளியாகுது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என ஒரு பேன் இண்டியன் ரிலீஸாக இந்த படம் வெளியாக போகுது. ஜூலை 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற இன்னொரு தமிழ் படம் ஆர்கே. புதுமுக டைரக்டர், புதுமுக நடிகர்கள் கூட்டணியில் உருவாக போகிற இந்த படமும் தியேட்டர்ஸில் வெளியாக போகுது. இந்தியன் 2 படம் வெளியாகி 14 நாட்கள் கழித்து 2 பெரிய படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. இந்த 2 படமும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகுது. முதல் படம் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் எழுதி இயக்கி நடித்திருக்கிற ராயன் படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு நம்ம இசை புயல் ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருக்காரு. இதற்கடுத்து அதே 26ஆம் தேதி ஒரு ஹாலிவுட் தமிழ் டப்பிங் மூவி ரிலீஸ் ஆக போகுது. டெட்பூல் அண்ட் வால்வரின் படம் தமிழ் டப்பிங்லேயும் ரிலீஸ் ஆக போகிறதுனால ஹாலிவுட் மூவி பிரியர்கள் மத்தியில் இப்போவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இதுதான் இந்த ஜூலை மாதம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். இது தவிர ஓரிரண்டு சிறு பட்ஜெட் படங்கள் இந்த மாதம் வெளியாகலாம். அடுத்ததாக ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகிற மூவிஸ் பற்றி பார்க்கலாம். ஜூலை 3ஆம் தேதி கருடன் படம் அமேசான் பிரைமில் வெளியாகுது. சூரி நடிச்சிருந்து சமீபத்தில் ஹிட் படமாக அமைஞ்சது தான் இந்த கருடன். இந்த படத்தை பார்க்காதவங்க பிரைம் வீடியோவில் பார்த்து ரசிக்கலாம். இதற்கடுத்து ஜூலை 5ஆம் தேதி ஆகா ஓடிடியில் நம்ம மோகன் நடித்து சமீபத்தில் வெளியாகியிருந்த ஹரா திரைப்படம் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. தியேட்டர்ஸில் வெளியாகி மோகனோட நடிப்பினால் நல்ல பேரை பெற்ற இந்த படம் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறலை. ஓடிடியில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படுறதுனால நிறைய பேரால் பார்த்து ரசிக்கப்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியின் 50வது படமாக ரிலீஸ் ஆகி தியேட்டர்ஸில் சூப்பர் ஹிட் அமைஞ்ச படம் தான் மகாராஜா. இந்த படம் ஜூலை 19ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் ஸ்ட்ரீமிங்க்கு ரெடியாக இருக்குது. தமிழ்நாடு தியேட்டர்ஸில் பல பேர் பார்த்து என்ஜாய் பண்ண இந்த படம் ஓடிடியிலையும் நிறைய பேர் பார்த்து சாதனை பண்ணும்னு எதிர்பார்க்கப்படுது. இதற்கடுத்து இந்த ஜூலை மாதம் பாஸ்கர் சக்தி இயக்கி புதுமுகங்கள் நடிச்சிருந்த ரயில் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆக போகுது. முதலில் வடக்கண்ணு பேர் வச்சிருந்த இந்த படம் ஒரு சர்ச்சைக்குரிய கதையாக அமைஞ்சு இதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் ஆர்வம் காட்டுறாங்க. டைரக்டர் குகன் சென்னியப்பன் டைரக்ஷன்ல சத்யராஜ், வசந்த் ரவி மற்றும் பலர் நடிச்சிருந்த வெப்பன் படமும் இந்த ஜூலையில ஓடிடியில ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. எஸ்பி சுப்புராமன் டைரக்ஷன்ல விதார், வாணி போஜன் போன்ற பலர் நடிச்சிருந்து நீட் தேர்வின் பாதிப்பை பத்தி கதைக்களமா அமைஞ்ச அஞ்சாமை படமும் இந்த ஜூலை மாசம் ஓடிடியில ஸ்ட்ரீமிங்க்கு ரெடியா இருக்கு. கொஞ்சம் பேசினால் என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன படமும் ஓடிடி ஸ்ட்ரீமிங்க்கு ரெடியாக இருக்குது. தமிழ் சினிமா புகழ்பெற்ற இயக்குனர் விக்ரமன் அவர்களின் மகன் விஜய் கனிஷ்கா மற்றும் சரத்குமார், கௌதம் மேனன் போன்றோர்கள் நடித்திருந்த ஹிட்லிஸ்ட் அகாலி அப்படிங்கிற ஒரு மினிமம் பட்ஜெட் படமும், நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் ரீ என்ட்ரி கொடுத்திருந்த சாமானியன் படம், தி ஆர்கே சுரேஷ் சோலை ஆறுமுகம் இயக்கத்தில் ஒரு உண்மை கதையை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட காடு வெட்டி அப்படிங்கிற ஒரு படமும், கௌதம் மேனன் டைரக்ஷனில் சமீபத்தில் தியேட்டர்ஸில் வெளியாகி இருந்த படம் தான் ஜோஷ்வா இமை போல் காக்க. இதற்கப்புறம் ரொம்ப நாளாக ஓடிடி ஸ்ட்ரீமிங்காக வெயிட் பண்ண ஒரு படம் தான் லால் சலாம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் விக்ராந்த், விஷ்ணு விஷால் சேர்ந்து நடிச்சிருந்த லால் சலாம் பிப்ரவரி மாதம் தியேட்டரில் வெளியாகி இருந்தது. அதில் ஓடிடி ரிலீஸ் தள்ளி போய் இப்போ இந்த ஜூலை மாதம்தான் ஓடிடி ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. சன் நெக்ஸ்ட் ஓடிடி தளத்தில் இந்த படம் வெளியாக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இந்த ஜூலை மாதத்தோட தியேட்டரிக்கல் அண்ட் ஓடிடி ரிலீஸ் மூவிஸ். நன்றி.